ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாகதாளி எனப்படும் சப்பாத்தி கள்ளி செடியோட மருத்துவ பயன்களை தான் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வள்ளியூர்வரல் போயிருந்தேன். போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் பக்கத்தில் மலை இருந்தது. அந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கள்ளி செடியை பார்த்தேன். செடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காயும் பூவும் நிறைஞ்சிருந்தது. ஆனால் இந்த செடியை பார்த்ததுமே என்னோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் சின்ன வயசில் இந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது, அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ இதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கும் அதை நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் இது போல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, இப்போ வாங்க இந்த சப்பாத்தி கள்ளியோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த சப்பாத்தி கள்ளி செடியில் அதிக மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற நுண்ணூட்டங்கள் மிகையாக உள்ள கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து உயர்தரமான நார் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். விட்டமின் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்குது இதில். இது வந்து பொட்டாசியம் வந்து மிகையாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் வந்து மிகையாமல் பாதுகாக்குது. அப்புறம் இரத்த நாளங்களில் உள்ள கழிவுகளை வந்து நீக்கி இதய நோய் வராமல் பாதுகாக்குது. வறண்ட நிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த செடி ஆடு மாடு மேய்க்கும்போது நான் வறட்சிக்கும். அப்புறம் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக ஏற்பட்டு சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும், அதாவது உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் இந்த சப்பாத்தி கள்ளி பழமும் உதவி புரியுது. பழங்குடியினர் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கள்ளியை வந்து உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த பழங்களை வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் வந்து இந்த செடியில் எப்படி முள் இருக்கோ இதே மாதிரி தான் அதோடய பழங்கள்லேயும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, இது ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இந்த பழங்களில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம கையில் வந்து துணி வந்து நல்லா பந்து மாதிரி கையில் சுற்றிட்டு தான் இந்த பழங்களை பறிக்க முடியும். வெறும் கையால் தொட முடியாது. இந்த பழத்தோட நடுவில் ஒரு முள் இருக்கும், ஸ்டார் முள். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த பழத்தை வந்து சாப்பிட முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பயன்கள் வந்து நிறைய இருக்குது. இதுதான் அந்த காய் பார்த்துக்கோங்க, பூவோடு இருக்குது. நான் வந்து கவனமாக பறித்தேன். அப்படிந்துமே கையில் லைட்டாக முள் பட்டுட்டு இது பறிக்கும்போது நம்ம ரொம்ப ஹேர்ஃபுல்லாக பறிக்கணும். இந்த பழத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிஞ்சாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து இந்த சப்பாத்தி கள்ளியோட இலை, அதாவது மடல் சொல்லுவாங்க, அந்த இலையில் உள்ள ஜெல் பகுதியை எடுத்து கலங்கின தண்ணியில் வந்து அசுத்தமான தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கும் இந்த ஜெல்லை வந்து அதில் போட்டுருவாங்களாம். போட்டுட்டாக்கும் அதில் உள்ள அசுத்தங்களை பூரா கீழ்வாக்கில் அது படிய வச்சிருமா அந்த ஜெல்லு. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக இருக்குமா. இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடலானது வந்து ரொம்ப ஆற்றல் கிடைக்குமா, புத்துணர்வோடு இருக்குமா, எவ்வளவு தூரம் நடந்தாலும் சோர்வோ பசியோ எடுக்கவே எடுக்காதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கக்குவான் நோய்க்கு வந்து இதோட பழத்தை வந்து நெருப்பில் வாட்டி குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தோம்னா அந்த கக்குவான் நோய் வந்து பூரணமாக குணமடையுது. இதை வந்து கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக அந்த முறையை வந்து பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளியின் பசையை மேல் பூச்சாக பயன்படுத்தி நம்மளுக்கு எந்த பகுதியில் வீக்கம் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யலாம். உடலில் ஏற்படும் எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் சரி இந்த செடியில் உள்ள ஜெல்லை வந்து நம்ம குவாட்ஸ் அப்படிங்கிற வெள்ளைக்கல்லை ரெண்டையும் சமமாக எடுத்து அதை வந்து அரைச்சி அந்த இதை வந்து நம்ம கட்டி மேலே பற்று போட்டோம் அப்படின்னாக்கும் அந்த வீக்கம் வந்து அப்படி குறையும். அது மட்டும் இல்லாமல் அக்குள் கழுத்து பகுதியில் வர்ற கட்டிகளுக்கு வந்து இது வந்து சிறந்த மருந்து. ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த கட்டி வந்து சட்டுன்னு கரைஞ்சிரும். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை தான் சொல்கிறேன். இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் குரல் வலை, பித்தப்பை, மலக்குடல் சார்ந்த அனைத்து குறைபாடுகளும் நீங்கும். காச இருமல், இரத்த கக்குதலும் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பித்தப்பை வந்து வீங்கிரும். இதை வந்து சுரக்கட்டி அப்படிம்பாங்க. இதை சரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி களி பழத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். இதை சாப்பிட்டு வரதுனால உடனடியாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் ஞாபக மருந்து எனப்படும் அல்சைமர் நோய்க்கு வந்து இது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால கண் பார்வையும் கூர்மையாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கள்ளி பழத்தில் இருக்கும் உயர்தரமான நார் சத்து வந்து உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து
கரைச்சி வெளியேற்றுது. இதனால் உடல் பருமன் வந்து குறைகிறது. அதனால்தான் பிரேசில் போன்ற நாடுகளில் வந்து இதிலிருந்து எடுக்கப்படும் உடல் குறைப்பு மருந்தாக 100 கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் செய்யப்படுது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து தேநீராக செய்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறையும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சப்பாத்தி கள்ளி செடியோட பழம் கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.